சார், நீங்க எந்த நாட்டுல இருந்து வர்றீங்க? சார், நான் கனடாவில இருந்து வரேன். என் பேர் வந்து மேடோனா. ஓகே. ஆமா. எதனால சார் பிடிக்கும் விஜயகாந்த்? இப்ப நாங்க வந்து பேஸ் வந்து ஸ்ரீலங்கன் ஆக்கள், கனடாவில் குடியிருக்கிறோம். விஜயகாந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்ரீலங்கன் ஆக்களுக்கு நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணி இருக்கிறார். அதாவது வந்து தனது மகனுக்கு கூட பிரபாகரன் ஒரு பேர், பிரபாகரன் பேரை வந்து பிரபாகரன் சார் ரொம்ப பிடிச்சதுனாலதான் தான் பையனுக்கே அந்த பேரை வச்சிருக்கிறார். ஆமா. விஜயகாந்த் அவருடைய படங்கள் எல்லாமே பிடிக்கும். நிறைய பேர் கனடாக்கும் வந்திருக்கிறார். விஜயகாந்த் எல்லாருக்கும் நிறைய கனடாவில் இருக்கிறாங்க. கனடாவில் ஸ்ரீலங்கன் தமிழாக்கள் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூன்று பேர் அந்த போலீஸ் ஆகணுமாண்டா விஜயகாந்த படத்தை தான் பார்க்கிறாங்க. ஒரு கம்பீரம் இருக்கு, அந்த கம்பீரம் இரும்பு மனிதன் ஒரு வசனங்களும் எனக்கு விஜயகாந்த். இப்ப நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன், எனக்கு விஜயகாந்த் சார்ல இருந்து அந்த பரலைஸ்பாய் இருந்துதானே எனக்கு கூட பிடிச்சதுண்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மம்ம மம்ம வந்து சொல்லி சொன்னார். நல்லாவே பிடிக்கும் எனக்கு, உண்மையில அது சொல்லவே கண் கலங்குது. நல்லாவே பிடிக்கப்பட்ட கண்டிப்பா. அவர் வந்து இப்போ அரசியல்ல இருந்த விஜயகாந்த் சார் பிடிக்குமா இல்ல சினிமாவில நடிச்சு? என்னண்டா, எங்களுக்கு வந்து அரசியலை பற்றி தெரியாது. இப்ப நாங்க கனடாவில இருக்கிறோம், எங்களுக்கு அவர் அரசியல் என்ன செய்யறாரு என்ன தெரியாது. ஆனா சினிமாவை பற்றி தான் அங்க பேசுவாங்க. சினிமாவில இருக்கிற விஜயகாந்த் அப்படியா எங்களுக்கு தெரிய வேறு. இப்ப உங்களுக்கு அரசியல் தெரியுது, எங்களுக்கு இந்தியாவில நடக்கிற அரசியல் துறை இதுகள் எப்படி பரவுன்றது தெரியல. அவர் இதுவரைக்கும் நடிச்ச படங்கள் எல்லாமே வந்து நாட்டுப்பற்ற பத்தி தான் சொல்லியிருக்க. நாட்டுப்பற்ற இப்ப சின்ன கவுண்டர் நல்ல ஃபேமஸா போயிட்டு கூட பிடிச்சதுன்றது மட்டும் உனக்கு வந்து செய்யற அந்த ஓடர் போடுவார், அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு அந்த கம்பீரத்தோட ஆர்டர் போடுறது, ஆர்டர் போடுறது, அது நல்லா பிடிக்கும். மற்றது அந்த காலையில உதவி பண்றது நிறைய பேர் பண்ணிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் அந்த அரிசிகளை காசை வச்சுட்டு எடுத்து படிக்கிறதுன்றது. இன்னொரு படம் எனக்கு ஞாபகம், அந்த இந்த இதுல இவ்வளவு போலீஸ்காரன் இவ்வளவு இருப்பா, இந்த இதுல இவ்வளவு பேர் இருப்பா, இன்னொரு பேர் வேற இல்லை எனக்கு அந்த படத்தின் பேர். அது நல்லா இருந்தது. நிறைய படம் விஜயகாந்த், ரமணா சார், ரமணா சார் வேற விஜயகாந்த பத்தி சொல்றேன்னா கூட எல்லாருக்கும் விஜயகாந்தா சிலங்கனாக கொஞ்சம் கூட பற்று இருக்குது. என்னன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம குடும்பத்தை எப்படி பாத்துக்கறணும், இப்படி இருக்க ஒரு ஒருதலை பட்சமா இருக்க இந்த காலகட்டத்துல அவர் வந்து தன் குடும்பத்தை கூட பார்க்காம தான் நாட்டுக்காக வேண்டிய வந்து இருக்கிறதுக்கு அப்புறம் சேவை செஞ்சாரு. அதை பத்தி நீங்க என்ன? விஜயகாந்த் நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியுது. யாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான், பசி என்று போனவனுக்கு இல்லையென்று சொல்ல மாட்டான். யார் கேட்டாலும் ஆறாவது ஒரு லிங்க் பண்ணி விடணும் என்று ஒரு ஹெல்ப்பான மனப்பான்மை ஆனால் தான் விஜயகாந்த் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பா. இவ்வளவு தூரம் அவர் மேல பற்ற அந்த இலங்கை எல்லாம் இருக்கும்போது அவர் திடீர்னு இறந்துட்டா இருந்தவனே, நீங்க உங்களோட ஃபீலிங்? யூடியூப் சேனல் முழுக்க அவற்ற இதுதான், எத்தனையோ முழுக்க நிறைய பேர் அழுதுட்டாங்க. ஒவ்வொரு தரம் அந்த விஜயகாந்த் செத்து உடனே நிறைய பேர் அக்ட்ரஸ்ல சாவாங்க. ஆனால் அந்த விஜயகாந்த் செத்துட்டாருன்னு எல்லாரும் அந்த யூடியூப்லயே பார்த்துட்டு இருந்தது. நான் என்ன கண்ணால பார்த்தேன், கவலை அடைஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவோ பேரு நடிகர்கள் வந்து இது இப்ப நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, ஆனா நடிச்ச நடிகர்களே உங்களுக்கு இவரை மட்டும் ஏன் பிடிக்குது? உங்களுக்கு அந்த அந்த கம்பீரம் பிடிக்கும். அந்த சின்ன வயதுல இருந்து அவரை பார்த்து பிடிச்சது அவர் ஆக்டிங் ஸ்டைல். ஆனா விஜயகாந்த் சார்ன்ற படத்துல கூட ஃபைட் சான் இருக்கும், சினிமாவில கூட வந்து அடிதடி கூடவா தான் இருக்கும், அதுவும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச படத்திலேயே எந்த படத்தை நீங்க சொல்லுவீங்க? சின்ன கவுண்டர் நல்லா பிடிக்கும், நல்லா பிடிக்கும் சின்ன கவுண்டர். அதுல கூட வந்து என்னதான் பணக்காரா இருந்தாலும் ஒரு ஏழையா பார்த்து தான் கட்டிக்கிறது. ஆமா ஆமா, படத்துல கூட அப்படி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அந்த தாம் பெரியாளன்னு காமிக்க மாட்டாரு, எல்லாரையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போவார். இலங்கையில இல்லத்துக்கு இந்திய தலைவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மதிப்பு கொடுக்கின்ற அவளுக்கு கோயில் இன்னும் அந்த அளவுக்கு யாருக்கும் செய்யல. உயிருக்கு உயிராகும் இலங்கை தமிழர்களை தன்னுடைய சகோதரனாக மிக மிக நெருக்கமாக ஒவ்வொரு துன்பத்திலும் பங்கு கொண்ட மாமனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள். இலங்கை கூட அரசியல் கட்சிகள் முழுவதுமே அவர்களுக்கு கண்ணிறங்கி கேட்கின்றனர்.
அப்படியான ஒரு தலைவரை நாங்கள் இதுவரை காணவில்லை. அவ்வளவுக்கு மக்கள் மனதில் மிக மிக ஆழமாக பதிந்த மாமன்றர். அவர் பிரிந்ததை கவலைதான். ஏதோ ஒரு இலங்கை தமிழருடைய தீர்வை நோக்கி அவர் முன்னெடுத்திருப்பார். இருந்தாலும் இலங்கை மக்கள் நேசிக்கின்ற நபர்ல ஒன்று எப்படியா, அதுக்கு முதல் இந்திரா காந்தி. இப்ப பிரபாகரன்ற பேர் உங்க இலங்கையில வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ், அவரோட பேரை வந்து பங்களுக்கு வச்சிருக்கிறாரு, அதை பத்தி நீங்க என்ன? இல்ல, அதை அவருடைய எங்கள் மீது கொண்ட பற்றும் தலைவர் மீது கொண்ட பற்றும் தான். ஏன்னா உண்மையை நோக்கி போராடிய ஒரு சமுதாயம் அதான் காரணம். உங்களோட அனுபவத்துல உங்களோட வயசுல நீங்க எவ்வளவோ பேர் பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த விஜயகாந்த் சாரை வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு பிடிக்குதுன்னா உடலை எவ்வளவோ பேரை பார்த்து, ஆனா இப்ப வந்து இவரை உங்களுக்கு பிடிக்குதுன்னா அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறு வயசுல இருந்து வெட்டப்படும் தான் பார்ப்பேன், அதிகமாக பார்ப்பேன். ஏனென்று சொன்னா இந்த பெண் அடிமைக்கு எதிராக மிகப்பெரிய குரல் கொடுப்பார், குரல் கொடுப்பார். அதே மாதிரி இலங்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்திற்கும் குரல் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா, நிச்சயமாக மறக்க முடியாத மாமனிதர். இலங்கை தமிழர் சார்பில் நான் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன், பெருமையடைகின்றேன். கண்டிப்பா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அவங்கவுங்க எவ்வளவு சம்பாதிக்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கட்டத்தில் தான் சொத்துக்களை எடுத்துட்டு வந்து இங்க இருக்க மக்களுக்கெல்லாம் உதவி பண்றாரு, அதை பத்தி நீங்க? அதுதான் மனிதம், மனிதம் என்றால் அதுதான். மனிதனையும் மனிதன் எப்பொழுது நேசிக்கின்றானோ அவன் தேவ நகர்ந்தான். அந்த நிலையை அடைந்த மாமனிதர் தான் இது. அவரோட பிள்ளைகளை கூட யதார்த்தமாவே வளர்த்துருக்கிறாரு. மத்த இன்னைக்கு ஒரு நடிகர்கள்லாம் வந்து ஆடம்பரமா வளர்ப்பாங்க, ஆனா தன் பிள்ளைகளை கூட தன் ஊருக்கார மாதிரி இன்னமும் யதார்த்தமா மனிதர்களை நேசிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல, அதுதான் மிக சிறப்பான ஒரு விடயம். ஏன்னு சொன்னா அடிப்படை மனித நிலையில் அவர்கள் கீழ் வருகின்ற போது மேல்நிலை மக்கள் தானாக பெறுவார். மக்களை நேசியுங்கள், அவர்கள் மாமனிதரை நேசிப்பார்கள், அதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இந்த அளவுக்கு உங்க மேல பற்று பாசம் நீங்களாம் அவர் மேல வச்சிருக்கீங்க, அவர் இறந்துட்டாருன்னு உங்களோட மனநிலை எப்படி? டிவியில அவரை பார்த்த அவ்வளவுக்கு மிகப்பெரிய ஆழமாக தங்களுடைய ஒரு தேசிய தலைவர். இந்த காலகட்டத்தில் இவர் மாதிரி இன்னொருத்தர் யாராவது வருவாங்களா? என்னப்படுத்துல அதில் வாய்ப்பு வர முடியாது. ஏன்னா மனிதனுக்காக மனிதனாக வாழ்ந்த ஒரு மனிதர், அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பா, இவருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? மாமனிதர்களுக்கு கோயில் கட்ட வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும், அப்பதான் மனிதன் அவனை போல வாழ முயற்சிப்பார். இப்ப சுலோன்ல இருந்தவங்களுக்குலாம் வந்து இவர் போராட்டத்துக்கு வந்து இவர் கொஞ்சம் குரல் கொடுத்தாருன்னு சொல்றீங்க இல்லையா? இங்க கோயில் கட்டின மாதிரி நீங்க சுலோன்லயும் கோயில் கட்டான் பண்ணிட்டாங்க. சிலைகள் எல்லாம் இந்தியாவுக்கு சிலை வைக்கிறாங்க, இவங்களுக்கும் சிலை வைக்கிறாங்க. கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம் யா இவ்வளவு தூரம் வந்து எங்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி. கண்டிப்பா, நிச்சயமாக நன்றிகள்.